வெல்கம் டு ஹெல்த் பேஸ்கட். இப்போது நிறைய குழந்தைங்களுக்கு டைரியா அங்கே சொல்கிறதுக்குரிய வயிற்றுப்போக்கெல்லாம் இருக்குது. அதை பற்றி அவங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம், அது வந்து எப்போ டாக்டர்கிட்ட காட்டணும், அதை பற்றி கொஞ்சம் இப்போ பேசுவோம். வயிற்றுப்போக்குங்கிறது ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு 6 மாதத்தில் வந்து வரக்கூடியது. 6 மாதத்தில் எப்போ அவங்க தாய்ப்பால் விட்டு வீனிங் பண்ணுறாங்க, மற்ற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து வயிற்றுப்போக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலாம். பிகாஸ் அப்போ எதனால் அப்படின்னா, இந்த புதுசாக கொடுக்குற உணவில் கையில் மிக்ஸ் பண்ணுறதுல சுகாதாரமற்ற உணவு இந்த மாதிரி கொடுக்கும்போது காமனாக ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லூஸ் மோஷன் சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு டயரியா அது போகும்போது நீர் சத்து நிறைய லாஸ் ஆகும். பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடும். அதனால் அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, வெளியில் போகிற டீஹைட்ரேட் ஆகிறது, வெளியில் போகிற நீர் சத்து உள்ளே ரீஹைட்ரேஷன் பண்ணணும். அதை ரீஹைட்ரேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி நிறையா தண்ணி குடிக்கணும். உப்பு கரைசல் தரும், அந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய உப்பு கரைசல் வாட்டர் அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரைஸ், கஞ்சி, இட்லி இந்த மாதிரி சாஃப்டான ஃபுட்ஸ் கொடுக்கலாம். இளநீர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, யூஸ்வலாக 1 வாரத்துக்கு மேலே டைரியா ஆகிட்டே இருந்தது அப்படின்னா பாலெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து ரெகுலராக கொடுக்குற ஃபுட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப அதிகமான பால் வந்து கொடுக்கக்கூடாது. அப்போது மதர் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது வேணால் கண்டினியூ பண்ணலாம் அவங்க குழந்தைங்களுக்கு. அதை தவிர்த்து வந்து இந்த சுகரு, ஸ்வீட்டு, ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்புறம் எப்போல்லாம் மருத்துவரை அணுகணும் அப்படின்னா, குழந்தை சோர்ந்து போயிருக்காங்க, டயர்டாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க, போயிட்டு அவங்கள தண்ணி குடிக்க முடியல, வாமிட்டிங் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, வாந்தி வந்துகிட்டே இருக்குது, வயிறு வலி இருக்குது, மோஷனில் பிளட் வருது, சளி மாதிரி வருது, வயிறு வீக்கமாக இருக்குது, ஃபீவர் அதிகமாக இருக்குது, வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, யூரின் நல்லா போகிறதா, ஒரு 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஆகுது யூரின் மினிமம் போகணும், இல்லை பர் டே 24 ஹவர்ஸில் ஒரு 4 to 6 டைம்ஸ் ஆகுது மினிமம் யூரின் போகணும். அப்படி போகலை அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட அணுகிறது நல்லது, டீஹைட்ரேஷனாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைத்தளங்களோடு இணைந்திருங்கள். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.